ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய சோஷியல் மீடியாஸ்லேயும் அண்ட் நிறைய பேஜஸ்லையும் நீங்கள் பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான சைட் ஹஸில் தட் இஸ் பிகமிங் அ ட்ரேடர். ஒரு ஃபுல் டைம் ட்ரேடரோ பார்ட் டைம் ட்ரேடரோ, ட்ரேடரை வந்து நீங்கள் ஃபுல் டைமாக எவ்ரி சிங்கிள் டே பண்ணலாம், இதை மட்டுமே கெரியராக செலக்ட் பண்ணி, அப்படி இல்லைனா பார்ட் டைமாக வேறு அதர் ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிட்டு அதுலேருந்து லைக் யூ கேன் ஏர்ன் மணி ஒரு சைட் ஹஸிலாக. ஸோ இதில் ஒரு பிகினராக நீங்கள் மேக் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். பிகாஸ் இது வந்து யார்கிட்டேருந்து வருதுன்னா, ஒரு பீரியடில் ட்ரேடிங்னு என்னன்னே தெரியாமல் நிறைய மணி லாஸ் பண்ணியிருக்கேன் வித்தவுட் ஹேவிங் அ ப்ராப்பர் நாலேஜ். அதே இடத்துல நான் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ட்ரேடர்லாம் கிடையாது, நான் ஒரு பிகினரான ட்ரேடர், எவ்ரி சிங்கிள் டே 3000 2000 5000 ஈவன் 11 12000 கூட மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு பிகினர் ட்ரேடர் கிட்டேருந்து வர ஒரு விஷயம். அண்ட் பிஃபோர் கோயிங் இன் டு திஸ் வீடியோ, இந்த வீடியோவில் பேசுகிற எல்லாமே நான் நிறைய பேர்த்துக்குள்ள இன்ட்ராக்ட் பண்ணி நிறையா கான்டென்ட்ஸ்லாம் படித்து அதுக்கப்புறம் சொல்கிறேன். நான் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரோ ட்ரேடர் அப்படிலாம் கிடையாது, இட் வில் டேக் இயர்ஸ் ஆஃப் டைம் டு பிகம் அ ப்ரோ ட்ரேடர், பட் இவென்ச்சுவலாக நான் ஒரு ப்ரோ ட்ரேடராக ஆகணும் அப்படிங்கிறத நான் மைண்டில் வச்சுருக்கேன். ஸோ என்னோட லேர்னிங் பாத்தில் நான் கற்றுக்கிட்டது எல்லாத்தையுமே உங்ககிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி டாம் இன்ட்ரெஸ்டிங். வீடியோட எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா, இதை ஒரு சைட் ஹஸ்லாக கன்சிடர் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை யூ கேன் டேக் இட். ஸோ நம்மளோட மேவரிக் ஸ்கூலில் ட்ரேடிங் கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு 5.5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ட்ரேடர் உங்களுக்கு ஒரு மென்டராக இருக்காங்க. ஸோ அதில் நிறைய என்கொயரிஸ் வந்துச்சு. வி ஆர் லைக் 1000+ என்கொயரிஸ். அதில் 100 மெம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம லைக் ட்ரேடிங் கோர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் 100 மெம்பர்ஸை மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இன்னொரு 20 ஸ்லாட்ஸ் ஆச்சு இன்க்ரீஸ் பண்ண சொல்லி, ஒரு 20 ஸ்லாட்ஸ் அதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா ட்ரேடிங் கோர்ஸ் மாதிரியும் இது இருக்கவே இருக்காது. ஐ கேரண்டி யூ தட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே நிறைய கம்யூனிட்டியோடு நம்ம மீட் பண்ண போகிறோம். நிறைய மந்த்லி மீட்டிங்ஸ் இருக்க போது ஆன்லைனில். எப்போ உங்களுக்கு 1 இயர்க்குள்ளே என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண போகிறோம். அண்ட் உங்களை ஒரு ப்ராப்பர் ட்ரேடராக ஃபார்ம் ஆகிறதுக்கு லைக் ஒரு பில்ட் பண்ணுறதுக்காக தான் ஸ்கூலே நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அதை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 9944764187 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு கோர்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணுங்கிற டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எடுக்கலாம். ஒன்லி 20 ஸ்லாட்ஸ் ஆர் ரிமைனிங். டிஸ்கிரிப்ஷன்லையும் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் செக் இட் அவுட். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போது. ஒரு சைட் ஹஸ்லாக கன்சிடர் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வாட் இஸ் ட்ரேடிங்? ஸோ இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று வந்து இன்வெஸ்டர், இன்னொன்று வந்து ட்ரேடர். ஸோ இந்த இன்வெஸ்டர் அப்படின்னு யாருனா, பீப்புள் பை ஸ்டாக்ஸ், அதாவது ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ், அதாவது இண்டிவிஜுவல் கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வாங்க, ரிலையன்ஸோட ஸ்டாக்ஸோ இல்லை டாடா கெமிக்கலோ டாடா மோட்டார்ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு லாங் டைமுக்கு வச்சு அது அதுக்கப்புறம் செல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பல்க் ஆஃப் ஸ்டாக்ஸ், ஒரு 1000 குவான்டிட்டிஸ்க்கு 200 ரூபா இருக்கிற ஒரு ஸ்டாக்கை வாங்கி அது 1000 ரூபா போகிற வரைக்குமே வெயிட் பண்ணி அதை செல் பண்ணுவாங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், ப்ராஃபிட் லெவல் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் இயர்ஸ், லைக் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ். நம்ம நிறைய நியூஸில் கூட பார்த்துருப்போம். ஸோ எம்ஆர்எஃபோட நான் ஒரு டைம் கூட படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், எங்கேயோ சம்பர் தப்பாக தான் மன்னிச்சிக்கோங்க. ஸோ எம்ஆர்எஃபோட ஸ்டாக் வேல்யூ வந்து 1990ஸில் நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து இட் வாஸ் அரௌண்ட் சம் வேல்யூ, ஒரு 3 டிஜிட் வேல்யூன்னு நினைக்கிறேன், 3 to 4 டிஜிட். இப்போ அதோட வேல்யூ இஸ் லைக் ஹியூஜ். ஸோ ஒரு 10 to 15 இயர்ஸ் அதை ஹோல்ட் பண்ணியிருந்தால் இப்போ ஒரு மில்லியனர் பில்லியனர் ஆயிருக்கலாம் அப்படின்லாம் நிறையா நான் படிப்பேன். ஸோ இட் இஸ் அ லாங் டேர்ம் கேம், அது பேர் தான் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னு சொல்லுவாங்க. நம்பர் 2 இஸ் அ ட்ரேடர். ஒரு ட்ரேடர் அப்படிங்கிறவரு ஒரு ஸ்டாக்கை பை அண்ட் செல் பண்ண போகிறாரு, அதாவது ஒரு கம்பெனியோட இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பை பண்ணி செல் பண்ண போகிறாரு, இல்லைனா பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 டாப் 50 கம்பெனிஸில் எவ்ரி சிங்கிள் டே பை பண்ணி செல் பண்ணார். நாட் எவ்ரி சிங்கிள் டே, நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங்ஸ் இருக்குது. லைக் ஒன் டேல பண்ணுற டே ட்ரேடர் இருக்காங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேட், அதாவது ஒரு லாங் கொஞ்சம் டைம் ஆஃப் பீரியடில் ஹோல்ட் பண்ணி விக் பண்ணுறாரு. இவென்ச்சுவலாக ஒரு பை பண்ணி செல் பண்ண போகிறீங்க அந்த டேலியோ இல்லை 1 or 2 டேஸ்லையோ பை அண்ட் செல் பண்ணி பண்ணுறவங்க பேர் ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்தியா நிறைய சர்வீஸ் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மேஜர் ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 95% ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து ப்ராஃபிட் லெவலில் இல்லை, இன்னும் லாஸில் தான் இருக்காங்க அப்படின்னு நிறைய நியூஸஸ்லாம் வரும். அதுக்கான மெயின் ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறனால, நம்ம மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ண ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக நம்ம ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நினச்சிக்கோங்களேன், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து அவனுக்கு அந்த கோர்ஸை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது, 4 இயர்ஸ் ஆகுது. ஒருத்தர் வந்து ஸ்கூலை முடிக்கிறதுக்கு 12 இயர்ஸ் ஆகுது. பட் அதே சமயத்தில் ட்ரேடிங் போது எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரு 30 டேஸ் கோர்ஸை
ஒரு கம்ப்ளீட்டாக முடிச்ச பிறகு நான் ட்ரேடர் ஆயிடுவேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இட் இஸ் நாட் லைக் தட். நீங்கள் ட்ரேடிங் 30 டேஸ் படிச்சிட்டிங்க, அப்சல்யூட்லி உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜஸ்லாம் தெரிஞ்சிடும், நல்லா படிச்சிட்டிங்க. பட் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, பேப்பர் ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்ரி சிங்கிள் டே வந்து நிறைய படிக்க ஆரம்பிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்புறம் உங்கள் மிஸ்டேக்ஸ் லாஸ் ஆனச்சுன்னா என்னென்ன மிஸ்டேக்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிக்கணும். இதெல்லாம் நம்ம கோர்ஸில் நம்ம கம்ப்ளீட்டாக சொல்லித்தரோம். ஸோ நம்ம கோர்ஸில் இது எல்லாமே கவர் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோடய ஹார்ட் என்ன, ஒரு ட்ரேடரோட ஹார்ட் என்ன, ஒரு ட்ரேடர்னால் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அதெல்லாம் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் 30 டேஸ் நான் படித்தோடனே ட்ரேடர் ஆகிடுவேன், அவங்க ஒழுங்காக சொல்லித்தரல, இல்லை எனக்கு வந்து ட்ரேடிங் வந்து இது வந்து கேம்பிளிங் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ட்ரூ ப்ராப்பர் ரிசர்ச், ப்ராப்பர் அனலைஸ் பண்ணிங்கன்னா இதை பற்றின கிளியர் கட்டான நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். பட் ஒரு பிகினராக நீங்கள் பண்ணக்கூடாத அண்ட் பண்ண வேண்டிய 5 ஸ்டெப்ஸ், அதாவது இதெல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கிளியர் கட்டாக பார்க்கலாம். நம்பர் 1, ஃபாலோ நியூஸ். நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எவ்ரி சிங்கிள் டே மார்க்கெட்டில் நடக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும். எதனால் வந்து ஸ்டாக்ஸ் வந்து மேலே கீழே மூவ் ஆகுது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா யூ ஹவ் டு ஃபாலோ த நியூஸ். இவன் நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதில் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு, அது வந்து இந்தியன் மார்க்கெட்லேயே இன்றைக்கி ரிஃப்ளெக்ட் ஆகுமா, மேபி ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூஎஸில் இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி ஃபினான்ஸ் மினிஸ்டர் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த ஸ்டேட்டில் எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது, எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸ்னால இதெல்லாம் மாறப்போகுது, மணி பற்றின நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கேதர் பண்ண ஆரம்பிக்கணும் எவ்ரி சிங்கிள் டே. வெதர் இட் இஸ் அ நேஷனல் நியூஸ் ஆர் இன்டர்நேஷனல் நியூஸ், ரெண்டுமே நீங்கள் கேதர் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் மென்டார்ட்ட கற்றுக்கும் போது அவங்க கிளியர் கட்டாக சொல்லுவாங்க. இது ஒரு நான் வந்து ஓவர் அவுட் வியூவாக சொல்கிறேன், ஒரு ட்ரேடராக ஆகணும்னா இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்ட்டு. சரி ஓகே மேவரிக், இதெல்லாம் நான் எங்கே போய் படிக்குது, டெய்லி போய் நான் வந்து லோக்கல் நியூஸ் பார்க்க சொல்கிறியா, தமிழில் போகிற நியூஸை பார்க்க சொல்கிறா, இல்லை இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ் வாங்கி படிக்க சொல்கிறேன், நாட் லைக் தட். இதில் சில இம்பார்ட்டன்ட் சைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த எல்லா டேட்டாஸுமே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபின்ஷாட் இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்ல போகிறாங்க. நம்பர் 2, screener.in. நம்பர் 3, ticker.finology.in. நம்பர் 4, கூகுள் பிஸ்னஸ் நியூஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் நியூஸஸ்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ தட் உங்களுக்கு நியூஸில் நீங்கள் அப்டேட்டடாக இருக்க போகிறீங்க. நம்பர் 2, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஒரு ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா நீங்கள் எப்போவுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆக முடியாது, நீங்கள் ப்ராஃபிட் ஜோனில் இருக்க மாட்டீங்க. ஸோ உங்களோட ரிஸ்க்கை நீங்கள் ப்ராப்பராக மேனேஜ் பண்ண உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கணும். சி, வென் யூஆர் ஹேண்டிலிங் மணி, நாட் ஓன்லி இன் ட்ரேடிங், எதுலேயுமா இருந்தாலுமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கணும். உங்களுக்கு ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண தெரியலனா ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துலேயுமா இருக்கட்டும், நீங்கள் வந்து ப்ராஃபிட் லெவலில் இருக்க மாட்டீங்க, லாஸில் தான் இருக்க போகிறீங்க. ஒரு ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் அ மஸ்ட் ஆக்சுவலி. சில டிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டோன்ட் லிவரேஜ், ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே அந்த ட்ரேடில் உட்காரக்கூடாது, ஓகே ஓகே இறங்கும். இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் பண்ணியிருக்கேன். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் கூட நான் மார்க்கெட்லேயே உட்காந்துருப்பேன், நான் வந்து உட்காந்துட்டு நிறைய டைம் லாஸ் பண்ணியிருக்கேன், நிறைய டைமா ஐவ் லாஸ்ட் லாட் ஆஃப் மணி. ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், தட்ஸ் இட், எக்ஸிட் த ட்ரேட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் மைண்ட் செட், அதாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நமக்கு தெரியணும். நம்பர் 3, லார்ஜ் கேப். நம்பர் 4, டைவர்சிஃபை. ஸோ டைவர்சிஃபைனா ஒரே ஒரு இஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணாமல் யூ ஹவ் டு டைவர்சிஃபை டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸ், டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ், டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ், இல்லை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங்லாம் நம்ம டைவர்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கீ ஃபேக்டர் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜேர்னலிங். நிறைய பேர் பேச மாட்டாங்க, ஜேர்னலிங் நீங்கள் மெயின்டைன் பண்ணும், உங்களோட ட்ரேட்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணது, ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி லாஸாக இருந்தாலும் சரி. ஸோ எவ்ரி மந்த் நீங்கள் அதை வந்து ஜஸ்ட் ரீகேப் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லாசஸ் பண்ண இடத்துல எதனால் லாஸ் பண்ணியிருக்கேன், எந்த விஷயத்தினால லாஸ் பண்ணியிருக்கேன் அனலைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய இடத்துல ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த இடத்துல நான் ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்கேன், இந்த ரீசன்ஸ் என்ன, அந்த ட்ரேட் நான் எப்படி எடுத்தேன், இதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் டே பை டே ஒரு ப்ராப்பர் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடருக்கு கண்டிப்பாக ஜேர்னலிங் ரொம்ப முக்கியம். நம்பர் 3, லேர்ன் த ஃபண்டமெண்டல்ஸ். நீங்கள் ஒரு இடத்துல காசு போடுறீங்கன்னா அதோட வர்த் என்னன்னு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதோ ஸ்டாக் வாங்குறீங்கன்னா அந்த கம்பெனியோட வர்த் என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ இந்த இடத்துல தான் இந்த ஃபண்டமெண்டல்ஸ்ங்கிறது வருது. ஃபார் எக்ஸாம்பிள் டேக் அ கம்பெனி, ஒரு கம்பெனி நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க, இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை புரட்டி போட்டு பார்க்கணும். யூ ஹவ் டு அனலைஸ் கம்ப்ளீட்லி அண்ட் அவங்களோட மேனேஜ்மெண்ட், அவங்களோட சிஸ்டம்லாம் எப்படி ஒர்க் ஆகிட்டுருக்கு, அவங்களோட மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிக்கணும். நம்பர் 3, என்ன பண்ணணும்னா கரண்ட் நியூஸ் ஆஃப் த கம்பெனி, அந்த கம்பெனியோட கரண்ட் நியூஸ் எல்லாத்தையுமே இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் அப்சர்வ் பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்ட்ராங் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஃப்ளக்சுவேஷன்ஸ், அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணால் தான் நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்ட்ராங் ஆக போகிறீங்க. நம்பர் 4, பேசிக் மிஸ்டேக்ஸ். ஸோ இது ட்ரேடிங் குள்ளர் வந்தோடனே எல்லாருமே பண்ணுற மேஜர் மிஸ்டேக்ஸ், இன்க்ளூடிங் மீ, நான் பண்ண மேஜர் மிஸ்டேக்ஸ் என்னென்னா இந்த மணி டெம்டேஷன், காசு மேலே ஒரு டெம்டேஷன்ஸ் வர ஆரம்பிக்கிறது. ஒரு ட்ரேட் எடுத்துட்டேன், ஒரு ட்ரேட் எடுத்தோடனே என்ன இருக்குன்னா, டே என்னடா உட்காந்தோடனே 5 நிமிஷத்தில் நான் 1000 ரூபா எடுத்துட்டேன், 5 நிமிஷத்தில் 10,000 ரூபா எடுத்துட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 1 லாக் போட்டு ட்ரேட் பண்ணியிருக்கேன், என்னடா 10 மினிட்ஸில் 10,000 வந்துருச்சு அப்படின்ட்டு நானே ஷாக் ஆகிருக்கேன். ஸோ அதனால் வந்து
அந்த இடத்துல வந்து மணி டெம்டேஷன் ஆரம்பிச்சு ஒரு நாளைக்கே ரெண்டு ட்ரேட் எடுக்கிறது, ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் ஆகலைனா கூட ட்ரேட் எடுக்கிறது, கட்ஸை வச்சு ட்ரேட் எடுக்கிறது. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபூலிஷான மிஸ்டேக்ஸ். நீங்கள் எந்த இடத்துலையுமே ட்ரேடிங் மட்டும் எந்த இடத்துலையுமே இந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணிடவே கூடாது லைஃப்பில். ட்ரேடர் வந்து பேசிக்காக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னங்கிறத கிளியர் கட்டாக பார்க்கலாம். நம்பர் ஒன், ட்ரேடிங் பேஸ்ட் அப்பான் த இன்ஃபர்மேஷன்ஸ் யூ கெட் ஃப்ரம் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியாவில் நிறைய பேஜஸ் இருக்கும்ல, ஸோ அவங்க இந்த ஸ்டாக் வாங்க, இந்த ஸ்டாக்ஸ்லாம் பூம் ஆக போகுது, க்ரீன் எனர்ஜி வரப்போகுது, ஸோ அந்த இடத்துல போட ஆரம்பி, எலக்ட்ரிக்கல் கார்ஸ் வரப்போகுது அந்த இடத்துல, அதாவது ஒரு ப்ராப்பர் அனலைஸ் இல்லாமல் ஒரு இன்ஸ்டா பேஜை பார்த்து ட்ரேட் எடுக்கிறது, டோன்ட் எவர் டூ தட். ஒரு ப்ராப்பர் நாலேஜ் இல்லாமல் ட்ரேட் எடுக்காதீங்க. நம்பர் டூ, எமோஷனல் கண்ட்ரோல். அதாவது எமோஷனலாக கண்ட்ரோல், நீங்கள் ப்ராஃபிட் ஆனாலும் லாஸ் ஆனாலும் எமோஷனல் கண்ட்ரோல் பங்கமாக இருக்கணும், இல்லைனா மற்ற காசும் போயிடும். நம்பர் த்ரீ, நோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்பர் ஃபோர், நோ ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ், அதை பற்றி கிளியர் கட்டாக நம்ம பார்த்துருக்கோம் முன்னே பாயிண்டில். நம்பர் ஃபைவ், நாட் ஃபாலோயிங் ரூல்ஸ். உங்களுக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும், உங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி. ட்ரேடிங்கில் பேசிக் ரூல்ஸ் இல்லாமல் உங்களுக்குன்னு சில ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும். உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன மாதிரி கேரக்டர் பர்சன், மணியை பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, ட்ரேடிங்கிறது நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்கன்ட்டு. ஸோ அதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ண பிறகு தான் யூ ஷுட் செட் ஆஃப் லைக் யூ ஷுட் செட் சம் ரூல்ஸ். அந்த ரூல்ஸை வச்சு தான் நீங்கள் யூ ஹவ் டு ட்ராவல் அண்ட் ட்ரேடிங். ஸோ நம்பர் சிக்ஸ் வந்து, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரேடிங் பண்ணுறாங்க, சென்ஸுக்கிட்ட காசு இருக்கேன், என்கிட்ட காசு இல்லை, ட்ரேடிங்கை வந்து நிறைய இடத்துல பார்த்தேன், நிறைய இன்ஸ்டா ரீல்ஸ், அதனால ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், என்னன்னே தெரியாமல் பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் போய் ஒரு வாங்கி செல் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட தம்பி கூட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு, ஆனால் நான் இதை வாங்கி செல் பண்ணால் நான் செல்லு ஆக மாட்டேங்கிறேன், 500 லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னான். உன் தெரியல, நமக்கு தெரியலங்கும் போது யூ ஷுட் நெவர் டச் தட். ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்த பிறகு தான் அதுக்குள்ளே கையை வைக்கணும், காலை வைக்கணும், எது வேணாலும் வைக்கணும். நம்பர் ஃபைவ், லேர்ன் டு யூஸ் த பிளாட்ஃபார்ம். ஸோ ட்ரேடிங் அப்படின்னு வரும்போது லாட் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, ஏஞ்சல் ஒன்று இருக்குது, ஜெரோதா இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இது மூலியமாக தான் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த பிளாட்ஃபார்மை ஏ டு செட் அனலைஸ் பண்ணி அதில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது, எப்படி ஒர்க் ஆகும், எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் அரௌண்ட் இட் வாஸ் அரௌண்ட் லைக் 2:30 நினைக்கிறேன், ஆன் அ தேர்ஸ்டே எக்ஸ்பைரி டே அன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். ஐ மீன் பேங்க் நிஃப்டியா இல்லை நிஃப்டி ஃபிஃப்டியில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அரௌண்ட் ஒரு 2 ரூபீஸோ 3 ரூபீஸோ ஐ பாட் இட், அதாவது பை பண்ணேன். அது 7 ரூபீஸோ 8 ரூபீஸோ போகும்போது செல் பண்ணும்போது வாட் ஹேப்பன் இட்ஸ் லைக் நான் வந்து 1500 or 2000 குவான்டிட்டிஸோ ஐ திங்க் ஐ எம் நாட் ஷுர் மேபி 1000+ குவான்டிட்டிஸ் தான் வாங்கிட்டேன். செல் பண்ணும்போது 1000+ குவான்டிட்டிஸாக ஒரே டைமில் செல் பண்ண முடியல, எனக்கு தெரியல. அதாவது ட்ரேட் பண்ணும்போது அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும், அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அந்த ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி அக்சஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் தெரியணும். நான் உடனே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இது வெளியில் எக்ஸிட் ஆக மாட்டேங்குதுரா, எப்படிடா வெளில வரவே இல்லை, ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டேன், அந்த இடத்துல நான் எதையோ ஒன்று தப்பாக கிளிக் பண்ணனால எக்ஸிட்டே ஆகலை. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டே நான் ஒரு 16-17,000 போயிட்டேன். 16,000 என் கண்ணு முன்னாடியே அது 16,000 அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்குது. கடைசியாக எப்போ நான் க்ளோஸ் பண்ணனா ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் எங்கே ஆரம்பிச்சனோ அந்த இடத்துக்கே வந்து முடித்தேன், லாஸ் ஆகலை பட் அதே சமயத்தில் ப்ராஃபிட்டும் ஆகலை. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்மை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண கற்றுக்கோங்க, இல்லைனா பின்னாடி பொட்டனி மேலேயே நான் தட்டும், அப்புறம் அது மட்டும் தட்டாது நம்ம காசு நம்ம கையை விட்டு போயிடும். பேசிக்கலி இதெல்லாம் தான் ஒரு ட்ரேடராக பண்ணும்போது ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சேன். அண்ட் பேசிக்கலி தாட்ஸ் இட் ஃபார் டுடே பாய்ஸ். இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மேவரிக் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் யோ மேவரிக் சாரா. பாய், டேக் கேர், பீஸ் அவுட்.